அந்த கழுத்தா வெட்டிலே ஒரு செங்கல் வச்சு உடச்சு பக்கத்துல வச்சு உடச்சிருக்கலாம். சங்க கட்டணத்தில் தான் என்னுடைய அடுத்த கல்யாணம். வாழ்க்கையில எவ்வளவு ஊறி போயிருக்கின்றது இந்த வீடியோவை தெரிஞ்சது ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி ஒரு ஏரிய போட்டு என்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறேன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன ரொம்ப பெருமையா நடத்துவாங்க. ஸோ அப்படி ஒரு டீம்ல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து இங்கே கண்டிப்பா சொல்லிடணும்னு சொல்லி நீ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்லிடுவேன். அதுவும் அதையும் தாண்டி டிவியில என்னோட பயணம் எல்லாத்துலயுமே கூட நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க மீடியா பர்சன்ஸ் மீடியா நண்பர்ஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கு இந்த நேரத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா டிவியில சின்னதா நான் இருந்தேன். மீடியா நண்பர்ஸ்ல சும்மா இன்டர்வியூ நிறைய விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. வீடனும் சரி மற்ற ஊடக நண்பர்களும் சரி நீங்க எல்லாருமே அதிகமா என்னை பத்தி எழுதாம என்னை பத்தி வெளியே இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படி தெரியலன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். அதனால அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஹீரோ அப்படின்ற இடத்துக்கு பெருசா நான் விருப்பப்படல. ஆனா அடிக்கடி என்கிட்ட அதை சொல்லி ஒரு மாதிரி என்ன ஐ மீன் நான் என்ன ஹீரோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னை கண்ணு முன்னாடி எனக்கு எதிரில் நின்று நான் ஹீரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னை ஹீரோவை ரசிச்ச ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ட் என்னோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சொல்றதுக்கு முன்னாடி மொதல் ஃபோன் கால்லயே ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுத்து ரொம்ப நல்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப பதட்ட மாதிரி தரும் பேசுவேன். ரொம்ப ஒரு நல்ல அண்ணனா எனக்கு உடம்பு சரியில்லாம நான் வீட்டில் இருந்தேன் ஒரு டைம்ல. அப்ப எதிர்பார்க்காம ஒருத்தர் வந்து போன் வந்தது என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஏன்னா அவர் வந்து என்னோட ஷோ ரெகுலராக பார்க்கும்போது திடீர்னு ஒரு வாரம் நான் அந்த ஷோல இல்லைங்கும் போது எங்க அந்த பையன் அப்படின்னு என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு உடம்புலாம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையா சம்மந்தமே இல்லாம டிவியில பார்த்துட்டு ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ அக்கறையா கேட்டு விசாரிச்ச சிவகார்த்திகேயன்லாம். ஸோ அந்த அக்கறை நான் அங்கேயோ நினைக்காம அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது எல்லாமே எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு நிறைய பார்த்துட்டு சொல்லுவார். அந்த மாதிரி பாசத்தை அதோட நிறுத்தாம எனக்கு ஒரு கனவு இருந்தது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஷிப்புக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு எங்க எல்லாரோட கனவையும் மொத்தமாக அவரோட கனவாக ஏற்று சுமந்து இந்த படத்தை இந்த நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டிங்க சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கேயுமே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நண்பர்கள் ஆவாங்க. சன் மியூசிக்கில் இருக்கும்போது எனக்கு கவின்லாம் விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறமேட்டு பிரவீன்லாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்டி போட்டிங் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான ஒரு டீம்லாம் எனக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. முதல்ல ஒரு பெரிய அலைகடலில் என்னை ஏற்றுக்கிட்ட தேங்க்யூ ஸோ மச். அவர் கதை சொன்ன முதல் நாள் தான் பிளாக்ஷிப் டீம்ல நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு ஃபேமிலி மேன இன்னொரு பேச்சுலரா மாத்தி உங்க கூடவே வச்சுட்டு இருக்கீங்க தேங்க்யூ. என்னோட மனைவி எங்க வேணாலும் நான் தைரியமா கூட்டு போவேன். என் மனைவியை கூட்டு போறதுக்கு பயப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் பிளாக்ஷிப். ஏன்னா அங்க போனேன்னா திரும்ப நான் வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னா போவோமான்னு தெரியாது. போட்டோ எடுத்தது நீங்க அவங்க என்ன பண்ணாங்க போட்டோ போட்டோ எடுத்து போட்டோ எது சன்னி லியோன் வந்து என் பேரு நான் சன்னி லியோன் வந்து நான் ரெண்டு பேரும் பத்தாம் கிளாஸ் சொன்னா தஞ்சாவூர்ல படிச்சோம் சும்மா இருக்க. ஸோ ஒரு நல்ல டீம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டீம் கூட என்ன ஒரு பர்சனா என்னையும் உங்களோட டீம்ல ஒருத்தனா சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. விக்னேஷ் சொன்ன மாதிரிதான் ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதே நான் சும்மா நடிக்கிறேன் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். எனக்கு காலையில ஃப்ரெண்டிங் சொன்னதுக்கு அவனும் அப்படிதான் சொன்னா சும்மா நடிக்காதீங்க அதெல்லாம் போய் நல்லா பேசுவீங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே ரொம்ப பதட்டமா இருக்கு. வேணா பாருங்க கையெல்லாம் நடிக்கு. ஸோ அது வேற காரணம் அந்த காலத்துல
நாங்க எல்லாருமே வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு சும்மா பேசிட்டு இல்லாம எங்களோட கனவை ஒரு நல்ல கனவா மாத்தி, அதை ஒரு நல்ல பணமா மாத்தி, ஒரு நல்ல மெசேஜோட படம் பார்த்துட்டு போற எல்லாருக்குமே திருப்தி கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை நாங்க ரொம்ப பொறுப்பா பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பொறுப்பு உங்களோடது, நீங்க எல்லாரும் நல்லபடியா அந்த படத்தை பத்தி எழுதி கொண்டு போய் மக்கள் சேர்க்கணும். மக்களோட பொறுப்பு அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்றோம். தேங்க்யூ சோ மச். இந்த நேரத்துல கலை சாருக்கும் ஸ்ரீதரனாக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சிவானா வந்து டிவியில பார்த்து சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னேன். சிவானா வந்து ஃபர்ஸ்ட் சிவானா நான் நேரில் மீட் பண்ணும்போது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதரனாவ. அப்ப இருந்து ஸ்ரீதரனாவும் நானும் நிறைய பேசிக்க மாட்டோம். நான் பேசிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். எங்களோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டது ஸ்ரீதரனாவும் கலை சாரும் தான். ஸோ அவங்க கேட்டு அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சதுன்றது இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்கும் போதே தெரியுது. தேங்க்யூ சோ மச். தான் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சிவானா கிட்ட அந்த கதையை பத்தி பாசிட்டிவா சொல்லலைன்னா அது அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ சோ மச் கலை சார் அண்ட் ஸ்ரீதரனா. தேங்க்யூ. அண்ட் யூகேல எல்லாத்தையும் சொல்லணும், யூகேன பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்ல வேணாம் அவரையும் சொல்லுவாரு. ஏன்னா எங்க டீம்ல நாங்க எல்லாருமே சின்ன பசங்க, ஜாலியா விளையாட்டுத்தனமா இருந்துடக்கூடாதுன்றதுக்கு இருக்கல அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யூகே தான். ஏன்னா அவர் செட்டுக்குள்ள வந்தாவே அவரு தான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி நடந்துப்பாரு. ஸோ அதனால நாங்க எல்லாருமே அவர்கிட்ட பொறுப்பா நடந்துப்போம். காலையில நேரமா வர்றதுக்கு யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிற ஒரு காம்படிஷன்ல தொடங்கி அன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங்க கரெக்ட் டைம்ல கரெக்டா இருக்க வேண்டியது எல்லாத்தையுமே முடிக்கணுன்ற வரையும் எல்லாத்தையுமே கரெக்டா வழி நடத்திட்டு போனது யூகே தான். எனக்கு முதல் படத்துல இப்படி ஒரு நல்ல கேமராமேன், இப்படி ஒரு நல்ல டீம் யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்கும்னு தெரியல. எனக்கு ரொம்ப பெருசாவே அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சிவகார்த்திகே எல்லாருக்கும் பிளாக் ஷீட் டீமுக்கும். அடுத்த கல்யாணம் வந்து சங்க கட்டணத்துல தான் நடக்கும். என்னோட 60th கல்யாணத்தை வேணா அங்க வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திக் வேணுகோபாலோட கல்யாணத்தையும் விக்னேஸ்வரோட கல்யாணத்தையும் அந்த சங்க கட்டணத்துல நான் நடத்தி அழகு பார்த்துருவேன். 60th கல்யாணம் கொஞ்சம் தான்